ரோமியோ ஜூலியட் டீம் டைரக்டர் லக்ஷ்மண், ஹீரோ ஜெயம் ரவி, ஹீரோயின் ஹன்சிகா இவங்களோட தனியொருவன் காம்பினேஷன். அரவிந்த் சுவாமியும் சேர்ந்து ஒர்க் பண்ற படம் தான் போகன். இந்த படத்தோட டீசர் ட்ரைலரே பயங்கர ஹைப் கிரியேட் பண்ணிட்டு இருக்கும் போது டி ஹிமான் மியூசிக்ல போகன் படத்தோட சாங்ஸையும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி சிங்கிள் ட்ராக்கா டண்டனக்கா மாதிரி ரிலீஸ் ஆன டமாலு டுமிலு அனிருத்தோட வாய்ஸ்ல டிமான் மியூசிக்ல சக்க போடு போட்டு இருக்கு. ரிலீஸ் ஆன 5 நாள்ல இது வரைக்கும் 560,000 வியூஸ்க்கு மேல போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு இந்த சாங் பயங்கர ரீச் ஆயிருக்க ஆல்பத்தோட மத்த சாங்ஸ் பாக்கலாமா? தாமரையோட லிரிக்ஸ்ல லக்ஷ்மி சிவனேஸ்வர லிங்கம் பாடி இருக்கிற செந்தூரா, பேக் பைப்பர் சிங்ஸ் பேக் டிராப்ல செம்மையான ஆர்கெஸ்ட்ரேஷன்ல சூப்பரான ஒரு பாட்டு. ஒரு பொண்ணோட ஃபீல தாமரை விட பெஸ்டா யாராலையும் சொல்ல முடியாதுங்கிறதுக்கு இந்த பாட்டு இன்னொரு எக்ஸாம்பிள்னே சொல்லலாம். அதுக்கு மேல லக்ஷ்மியோட வாய்ஸ் இந்த பாட்டுல எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ற, எல்லாத்தையும் இம்ப்ரெஸ் பண்ற ஒரு பெரிய ஃபேக்டர். இதுக்கு ஹன்சிகாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்குங்கிறத நம்ம ஆன் ஸ்கிரீன் பாத்துக்கலாம். ஆனா இந்த பாட்டு எப்படி ஒரு ஃபீல்னா, இந்த வசீகரா சாங் இருக்குல்ல அந்த மாதிரியான ஒரு ஃபீல். மியூசிக் வைஸ் இல்ல, பாட்டோட கான்செப்ட சொல்றேன். தான் லவ் பண்ற பையன் தன் கூட எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிற ஃபீல ரொம்ப அழகா தாமரை அவங்களோட லிரிக்ஸ்ல கன்வே பண்ணிருக்காங்க. டி இமான் அவரோட மியூசிக்ல கலக்கிட்டு நிதானிதானிதானமாக யோசித்தாலும் நில்லா நில்லா நில்லாமலோடி யோசித்தாலும் நீதான். இந்த பாட்டோட மேல் வெர்ஷனை இன்னும் ஜெங்கா பாடியிருக்காரு. ரொம்ப ஹஸ்கியா செந்தமிழ் லிரிக்ஸை பயங்கர ஸ்டைலிஷா கொடுத்துருக்கிறது தான் இந்த செந்தூரன் சாங். இன்னும் ஜெங்கா பாடும்போது இடையில வர இங்கிலீஷ் வெர்ஷன் சூப்பரா இருக்கு. ஆனா என்ன, இந்த இங்கிலீஷ் வெர்ஷன் வரும்போது அந்த லிரிக்ஸ் நம்மளுக்கு கம்ப்ளீட்டா ரீச் ஆகுறது இல்ல. ரொம்ப கேர்ஃபுல்லா பாட்டை கவனிச்சு கேட்டா மட்டும்தான் அது என்ன லிரிக்ஸ்ங்கிறது புரியுது. அந்த அளவுக்கு பிஜிஎம் கொஞ்சம் டாமினேட் பண்ணாலும் இந்த பாட்டோட ஃபீல் சூப்பரா இருக்கு. இன்னோ ஜெங்கா லக்ஷ்மியோட வெர்ஷன் ரெண்டுலயுமே அந்த வாய்ஸ் செலக்ஷனா இருக்கட்டும், பிஜிஎம்மா இருக்கட்டும், லிரிக்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்டா பிளெண்ட் ஆகி ஒரு சூப்பரான ஃபீல் இருக்கு. அடுத்து மதன் கார்க்கியோட லிரிக்ஸ்ல சங்கர் மகாதேவன், ஸ்ரேயா கோஷல் சேர்ந்து பாடியிருக்கிற வாராய் வாராய். ஒரு சிரிப்போட ஹஸ்கி டோன்ல ஸ்ரேயா கோஷல் பாட ஆரம்பிக்கும் போதே இந்த பாட்டு என்ன ஒரு ஃபீல் இருக்கு அப்படிங்கறது ஈஸியாவே நமக்கு கன்வே ஆயிடும். சிட்டார்சின் தப்லாவோட பேக்ட்ராப்ல உன் நெற்றியில் தேனினை ஊற்றி உன் பாதத்தில் பருகட்டுமா, இந்த மாதிரி பாட்டு ஃபுல்லா பயங்கர ரொமான்டிக்கான லிரிக்ஸ் தான். அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ரேயா கோஷலும் சங்கர் மகாதேவனும் அதை விட பயங்கரமா ஃபீல் பண்ணி பாடியிருக்காங்க. இது வரைக்கும் ஸ்ரேயா கோஷல் சங்கர் மகாதேவன் வாய்ஸ்ல பல சாங்ஸ் கேட்டிருப்போம். ஆனா இந்த பாட்டுல அவங்க கன்வே பண்ணிருக்கிற எமோஷன் வேற லெவல்ல இருக்கு. அப்படியே சில இடங்கள்ல நமக்கு ஜானகியமாவே ஞாபகப்படுத்துதுன்னா பாருங்களேன். இந்த பாட்டு கன்ஃபார்மா ஹாட்டான ஒரு சாங்கா இருக்க போதுங்கிறது தெளிவாவே தெரியுது. அடுத்து அரவி லிரிக்ஸ்ல விஜய் பிரகாஷ் பாடியிருக்கிற யாரோ யாரோ அவன், அரவிந்த் சுவாமிக்கும் ஜெயம் ரவிக்கும் நடக்கிற அந்த மோதல் டைம்ல கிட்டத்தட்ட ஒரு கிளைமேக்ஸ் ஏரியால தான் இந்த ஒரு பாட்டு வரும் அப்படிங்கறது பயங்கர ஃபோர்ஸா விஜய் பிரகாஷ் பாடியிருக்கும் போதே தெரியுது. இந்த மாதிரியான சாங்ஸ் இவர் எவ்வளவு எமோஷனலா பாடுவாருங்கிறத நான் சொல்ல வேண்டியது இல்ல. ஆனா பாட்டோட பிஜிஎம்ல பாத்தீங்கன்னா சிட்டார் ஒரு கிளாசிக்கல் ஃபீல் கொடுக்கும் போது இந்த எலக்ட்ரிக் கிட்டார் அப்படியே ஒரு வெஸ்டர்ன் ஃபீல் கொடுக்குது. இந்த ரெண்டும் சேர்ந்து வர அந்த ஒரு ஃபீல் ஒரு பரபரப்பான ஒரு எமோஷனை கன்வே பண்ணுது. லிரிக்ஸ் சைட் வந்தோம்னா அரவியோட லிரிக்ஸ் அந்த சிச்சுவேஷனை கன்வே பண்ற மாதிரியும் அதே நேரத்துல ஒரு செந்தமிழ் ஃபீல் இருக்கு. இந்த பாட்டுல வர அந்த சிட்டாரோட டச் தான் ஒரு பெரிய பிளஸ்னே சொல்லலாம். வழக்கம் போல இந்த சாங்லயும் விஜய் பிரகாஷ் அவுட் ஸ்டாண்டிங். அதுவும் இந்த பாட்டை கேட்டு முடிக்கும் போது டுவார்ட்ஸ் த எண்ட் நம்மளே அறியாம அப்ளாஸ் பண்ண தோணும். சரி ஓகே, ஜெயம் ரவிக்கும் ஹன்சிகாவுக்குமே சாங்ஸ் வந்துட்டு இருக்கு, அரவிந்த் சுவாமிக்கு சாங்ஸ் இல்லையான்னு கேட்டீங்கன்னா அதுக்காக தான் கூடு விட்டு கூடு. பாட்டு ஆரம்பிக்கிறதே அரவிந்த் சுவாமி வாய்ஸ்ல தான். காதல் என்பது நேர செலவு, காமம் ஒன்றே உண்மை துறவு அப்படின்னு பாட்டு ஸ்டார்ட் ஆகும் போதே இந்த சாங் போகன் படத்துல அரவிந்த் சுவாமியோட கேரக்டரை கன்வே பண்ணுது. அன்பு பாசம் எதுவுமே இல்லாம ஹி இஸ் ஆல் அபவுட் ஹேவிங் ஃபன், அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அரவிந்த் சுவாமி போகன் படத்துல பிளே பண்றாருங்கிறது இந்த பாட்டு கேட்கும் போது மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகுற விஷயம். இந்த டைட்டில் நேம் போகன் அப்படிங்கிறது அரவிந்த் சுவாமி அவரோட லைஃப் ஸ்டைல தான் மீன் பண்ணதுங்கிறது தான் இந்த பாட்டு நம்மளுக்கு கன்வே பண்ணிருக்கிற விஷயம். ஹார்மோனியம், வுட்வின், வயலினோட பேக் டிராப்ல மதன் கார்க்கியோட லிரிக்ஸ்ல ஜோதி நூரனோட அரவிந்த் சுவாமியும் இந்த பாட்டை சேர்ந்து பாடியிருக்காரு. அரவிந்த் சுவாமிக்கு ஏத்த மாதிரியே மதன் கார்க்கி இந்த பாட்டுல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான லிரிக்ஸ் கொடுத்திருக்காரு. நான் முத்தம் துப்பும் டிராகன், காதல் இல்லா ஊருக்குள்ளே தலைவலி மாத்திரை விக்காது, இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான லிரிக்ஸ் அரவிந்த் சுவாமியை பாடியிருக்கும் போது அது இன்னும் ஸ்பெஷலா இருக்கு. அதே மாதிரி அவரோட சேர்ந்து பாடியிருக்கிற ஜோதி நூரான் இந்த பாட்டை என்ன ஒரு ஃபீல டிமான் கம்போஸ் பண்ணிருப்பாரோ அதை அவ்வளவு அழகா கன்வே பண்ணிருக்காங்க. இந்த பாட்டை கேட்ட பல பசங்களுக்கு இவங்களோட வாய்ஸ் அடிக்டிவ் ஆயிடுச்சுன்னு கூட கமெண்ட் பண்ணிருந்தாங்க. ஸோ இட் மேபி போகனோட இன்ட்ரோ சாங்காக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்டைலிஷ் ஐட்டம் சாங்காக கூட இருக்கலாம். ஆனால் இந்த பாட்டு கம்ப்ளீட்டாக அரவிந்த் சுவாமிக்கு.
கூடு பஞ்சா மேனி விட்டு மேனி மேஞ்சா பின்னே போக நந்தன் நஞ்சின் மேலே சாஞ்சா. கடைசியா போகனோட தீம் மியூசிக் ஸ்லைட் விஸ்லிங்கோட இப்ப வர மேக்ஸிமம் தீம் மியூசிக் மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் EDM ஃபீல்ல இருக்கு. ஓவராலா போகன் படத்துல சூப்பரா இருக்கிற சாங்ஸ்னா டமாலுடுமில செந்தூரா. மத்த சாங்ஸ் எல்லாம் லிசனர்ஸ் பொறுத்து, ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலர் ஓகேன்னு ஃபீல் பண்ணுவீங்க. பட் போகன்ல நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம், இந்த படத்தோட டைட்டில் மட்டும் செந்தமிழ் இல்லாம எல்லா சாங்ஸுமே செந்தமிழ்ல தான் இருக்கு. ரொம்ப ஸ்டைலிஷ் மாடர்ன் லிரிக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு டியூன் ஸ்டைலிஷா மாடர்னா இருந்தாலும் இதுக்கான லிரிக்ஸ் மட்டும் செந்தமிழ்லயே மெயின்டைன் பண்ணிருக்காங்க. டிமான் மியூசிக்ல இன்னுமே பெட்டரா பண்ணிருக்கலாம், பட் அவர் ஒவ்வொரு பாட்டுக்கும் செலக்ட் பண்ணிருக்கிற அந்த சிங்கர்ஸ் தான் இந்த ஆல்பத்தோட ஒரு பெரிய பிளஸ்னே சொல்லலாம். ஆனா டெஃபினட்டா இது டிமானோட பெஸ்ட் ஆல்பம் எல்லாம் சொல்ல முடியாது. டுமிலே டுமிலே ஹே டுமிலே டுமிலே டம்மாலே டம்மாலே.